இல்ல அஜித்திற்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க என்று சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல. சினிமா துறையில பணியாற்றும் பிரபலங்கள் பலர் மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கவங்களும் தல அஜித்திற்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. தல போல வருமா வீடியோவில் தல அஜித்தை பற்றியும் அவரின் படங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அரங்கத்தை அதிர வைத்த தல அஜித் பெயரோ அல்லது பாடலோ எங்கு போட்டாலும் மாஸ் தான். மீண்டும் அதே போல மாஸ் அண்ண நிகழ்வு நடந்துள்ளது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி கடந்த வருடம் முடிவடைந்தது. அதில் மிகவும் கவனிக்கப்பட்ட லாஸ்லியா தன் சக போட்டியாளரான கவினுடனான காதல் வலையிலும் இவர் விழுந்த பின் தெளிவானார். தற்போது இலங்கையில் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்து வரும் லாஸ்லியா மாடர்ன் உடையில் புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. முதல் சீசனில் ஓவியா ஆரவ் காதல் பார்வையாளர்களிடையே ஆர்வம் இருந்ததை போல போன முறை கவின் லாஸ்லியாவின் காதல் பார்வையாளர்களிடையே ஆர்வத்தை கிளப்பியிருந்தது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சீசன் 3 கலந்து கொண்ட போட்டியாளர்களில் ஒருவரான லாஸ்லியா இலங்கையை சேர்ந்தவர். இவர் சீசன் 1 ஓவியா போல ரசிகர்களிடத்தில் எளிதில் இடம் பிடித்து விட்டாங்க. தற்போது ஹிந்துஸ்தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஆளுமா டோலுமா பாட்டுக்கு தெரிகொத்தாட்டம் போட்டிருக்காங்க. தல பாடலை அரங்கத்தில் ஆரம்பித்தவுடன் மாசாக எல்லோரும் கத்த ஆரம்பித்து விட்டாங்க. வலிமை சிங்கிள் ட்ராக் வலிமை படத்தின் மாசான பல அப்டேட்கள் வெளிவந்திருக்கு. தல அஜித்தின் வலிமை படத்தின் முன்னாள் ஹீரோ வில்லனாக நடிப்பதாக சொல்லப்பட்டு வருது. வலிமை படத்தின் பாடல்களும் ஹீரோயின் பற்றி செய்திகள் வைரல் ஆகிட்டு வருது. தல அஜித் குமார் நடிக்கும் வலிமை படத்தை ஹெச் வினோத் இயக்கி வர்றாரு. நடிகை ஸ்ரீதேவியின் கணவர் பிரபல இந்தி பட தயாரிப்பாளருமான போனி கபூர் தயாரிக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. நிரவ் ஷா ஒளிப்பதிவு செய்யறாரு. இந்த படத்தில் தல அஜித் காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறார். மிகவும் வித்தியாசமாக இந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்காரு வினோத். இந்த கெட்டப்பை மிகவும் பாதுகாப்பாக வைத்துட்டு வராங்க படக்குழுவினர். தல அஜித் ஜோடியாக யாமி கௌதம் நடிக்கிறாங்க என்றும் இலியானா நடிக்கிறாங்க என்றும் தகவல்கள் வெளியாகிட்டு வருது. இது பற்றி படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த படத்தில் ஹிந்தி நடிகை ஹேமந்த் நடிப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இவர் ரஜினிகாந்தின் காலா படத்தில் நடித்திருக்காங்க. இந்த படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிரா பிலிம் சிட்டியில் நடந்து வந்தது. பின்னர் படக்குழுவினர் சென்னை திரும்பியிருக்காங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் உள்ள ஸ்டுடியோ 1 பிரம்மாண்ட செட் போடப்பட்டு படமாக்கிட்டு வருது. இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா வில்லனாக நடிக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் தல அஜித் அவர்களுக்கு யார் வில்லனாக நடிக்க இருக்காங்க என்று ரசிகர்கள் இணையதளங்கள்ல கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில் தற்போது 12 முன்பு ஏகன் படத்தில் தல அஜித்துடன் இணைந்து நடித்திருந்த நடிகர் நவதீப் தான் வலிமை படத்துல தல அஜித்திற்கு வில்லனாக நடிக்க உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதையடுத்து நடிகர் பிரசன்னா நடிப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இதை அவரும் எதிர்பார்த்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த படத்தில் நடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தாங்க. நவ்தீப் இதில் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இவர் தல அஜித்துடன் ஏகன் படத்துல ஏற்கனவே நடித்திருந்தார். தமிழில் அறிந்தும் அறியாமலும் இளவட்டம் நெஞ்சில் ஜீல் ஜில் அஇ உட்பட பல படங்களில் நடித்திருக்காரு. கடைசியாக சீறு படத்தில் வில்லனாக நடித்திருந்தாரு. தல அஜித்தின் வலிமை படத்திலும் இவர் வில்லனாக நடிப்பதாக சொல்லப்பட்டு வருது. ஆனால் படக்குழுவினர் எல்லாம் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது, இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்திருக்காங்க. வலிமை படத்தின் பாடல்கள் பற்றி செய்திகளும் வைரல் ஆகிட்டு வருது. இவன் இந்த படத்திற்கு 2 தீம் மியூசிக்கை முடித்து விட்டாராம். 2 பாடல்களும் முடித்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருது. தல அஜித்தின் பிறந்த நாளுக்கு சிங்கிள் ட்ராக் அல்லது ட்ரீசர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றாங்க. மேலும் இதனை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரை நம்ம பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும்.